கான்ட்ராக்டர் நேசமணி என்று சிலர் கேட்கிறார்கள். தெரியாதவர்களுக்காக இந்த பதிவு. நேசமணி என்பவர் காரைக்குடி பக்கத்தில் கானாடுகாத்தான் என்ற ஊரில் பிறந்தவர். அவரின் பிறப்பு சாதாரணமானது கிடையாது. பிறக்கும் முன்பே ஒரு ஃபேன் இல்லாமல், ஏசி இல்லாமல், திரும்ப கூட இடமில்லாமல் வயிற்றில் பாடுபட்டு பிறந்தவர் நேசமணி. சிறு வயதிலேயே தன் அண்ணனை விட்டு பிரிந்த நேசமணி பல வருடங்கள் கழித்து தன் அண்ணனுடன் சேர்ந்து கொண்டார். தன் அத்தை பெண் திவ்யாவை மனப்பூர்வமாக காதலித்தார் நேசமணி. அந்த காதல் கைகூடாத போதும், நீ யாரையோ நினைச்சு வாழ வெட்டியா இருக்க போறேன், நான் உன்னையே நினைச்சு வெட்டியா வாழாம இருக்க போறேன் என்று பெருந்தன்மையாக விட்டு கொடுத்தவர் நேசமணி. வெறும் ஏரியா கவுன்சிலராக இருந்த போது தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்திய அரசிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்காத காரணத்தால் தமிழ்நாட்டை அப்படியே அலேக்காக தூக்கி டெல்லிக்கு பக்கத்தில் வைக்கவும் பாடுபட்டார். அதன் பிறகு சட்டம் படித்து வக்கீல் வண்டு முருகனாகி லண்டனில் வக்கீலாக வேலை செய்தாலும் நேசமணிக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கவில்லை. மீண்டும் குற்றாலத்தில் வந்து ஒரு டிவியை சுற்றி வாங்கி கொண்டு கடலை மிட்டாய் வாங்கி தின்பதோடு சரி என்று வலிமையாக வாழ்க்கை நாழ்ந்தவர் நேசமணி. இப்படி இருந்த போது தமிழ்நாடு போலீஸ் அவரை கைது செய்து கொரில்லா செல்லில் அடைத்தது. அதிலிருந்து ஹெல்மெட்டோடு ஒரு ஆட்டோவில் தப்பி வந்து மீன் வியாபாரம் செய்த போதும் அவருடைய விற்பனை கரும்பலகையை அந்நிய சக்திகள் அளித்த கதையும் மிகவும் கவலைக்குரியது. எதுவும் சரியாக போகவில்லை என்று திருடியாவது பிழைப்போம் என்று முடிவெடுத்த போது ஒரு குதிரை ஏமாற்றிவிட வீச்சில் கையும் களவுமாக பிடிபட்டார் நேசமணி. வாழ்க்கை நேசமணியை துரைத்தியது. ஆனால் நேசமணி துவண்டு போகவில்லை. சண்முகம் சலூன் கடை வைத்து ஸ்டெப் கட்டிங், ஸ்டைல் கட்டிங், பாப் கட்டிங் என்ற தொழிலை கற்றுக்கொண்டு சைன் பண்ண ஆரம்பித்தார் நேசமணி. ஆனால் அந்த வேலையும் சில சக்திகளால் போய்விட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்றார்வமற்ற சங்கத்தை துவங்கினார் நேசமணி. கட்டதுரையின் பொறாமையாலும் அரசியலாலும் அவரை கட்டி வைத்து அடிக்கும் கொடூரமும் நேசமணியின் வாழ்வு நடந்தேறியது. யார் யாரோ காலை பிடித்து பேலஸில் ஒரு கான்ட்ராக்டை வாங்கி பங்களாவுக்கு வெள்ளையடிக்க போன நேரத்தில் தான் தன் அண்ணன் மகளாலேயே சுத்தியல் தாக்குதலுக்கு உட்பட்டு தற்போது ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நேசமணி. அவருக்காக பிரார்த்திக்க தேவையில்லை, கொஞ்சமாவது அனுதாபப்படுங்கள். கடைசியாக கிடைத்த தகவலின்படி அவர் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் நலமாக இருக்கிறார் என்ற செய்திகள் கிடைத்துள்ளது.